கப்பலுடைய மேல் தளத்துக்கு ஏறி போறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒயிட் வுல்ஃப் கேங் மெம்பர்ஸ் பார்த்த பிறகுதான் அந்த சயின்டிஸ்ட்க்கு இது ஒயிட் வுல்ஃப் உடைய கப்பல் தான், அங்கதான் நம்மள அடைச்சு வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரியுது. அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மப்பும் மந்தாளமா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே சமயத்துல ஒரு பக்கத்துல ஒரு சில கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் யார் தங்களுக்குள்ள பலசாலின்னு ஆம் ரெஸ்லிங் வச்சு விளையாண்டு இருக்காங்க. இங்க ரெண்டு பேரு ஆம் ரெஸ்லிங் விளையாடுறாங்க. அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தர் சாக போறாங்க. அவங்க யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா நம்பர் 2 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் ஆம் ரெஸ்லிங் விளையாண்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தங்க சாவ போறாங்க. அது யாருன்னா ரைட்ல இருக்கிற இவரு தான். ஏன்னா இவருக்கு பின்னாடி இவரை குத்துறதுக்காக ஒருத்தர் கத்தியோட ரெடியா இருக்காரு. அது அப்படியே அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடியில தெரியுது. ஒருவேளை இதே நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே சூப்பர். கூட்டத்தோட கூட்டமா இருந்த நபர் ஆம் ரெஸ்லிங் விளையாண்டு இருந்தவரை கத்தியில குத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்போதான் அந்த கப்பலுடைய கேப்டனுக்கு அவருடைய கப்பல்ல ஒரு ஸ்பை இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. உடனே அவரு மூணு பேர் மேல சந்தேகப்பட்டு மூணு பேருமே தனித்தனியா கூப்பிட்டு கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணி நேரம் ஸ்டார்ட் ஆகுது. கப்பல்ல ஒரு ஸ்பை இருக்காருன்னு கேப்டனுக்கு தெரிய வருது. அதனால கேப்டன் மூணு பேரை விசாரிக்கிறாரு. அந்த மூணு பேர்ல யார் அந்த ஸ்பைனா, இந்த கொடியை யாரோ தலைகளை ஏற்றிட்டாங்க, அதனால அதை சரி பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்ன அந்த நபர் தான். ஏன்னா அது ஒரு ஜாப்பனீஸ் கப்பல். ஜாப்பனீஸ் கப்பல்ல ஜப்பான் கொடி இருக்கும். ஜப்பான் கொடியில ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி ஏத்தினாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால கடுப்பான கேப்டன் அவன் கைய கால கட்டி தூக்கி கடல்ல போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பதான் அந்த சயின்டிஸ்டுக்கு அந்த கேப்டன் தான் ஒயிட் வுல்ஃப் குரூப் உடைய பாஸ்னு தெரிய வருது. உடனே எப்படியாவது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த மருந்து பெட்டி எடுத்து ஒரு வழியா அந்த மருந்துகள் எல்லாத்தையுமே அழிச்சாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல
ஆனந்த் சயின்டிஸ்ட பாக்கும்போது கப்பல் வெடிச்சதுல ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அந்த சயின்டிஸ்ட் அங்க படுத்து கிடக்கிறாருன்னு ஆனந்துக்கு தெரிய வருது. சோ இப்ப அவருக்கு முன்னாடி ரெண்டு கூழாங்கற்கள், ஒரு பாட்டில், அப்புறம் ஒரு பெரிய சிப்பி இருக்கு. ஹார்ட் அட்டாக்கால உயிருக்கு போராடி இருக்க சயின்டிஸ்ட ஆனந்த் இப்ப எப்படி காப்பாத்துவாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா நம்பர் 4 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க தன்னுடைய ஃப்ரெண்ட ஆனந்த் இப்ப காப்பாத்தி ஆகணும். அவருக்கு முன்னாடி 3 பொருட்கள் இருக்கு, ஆனா அந்த 3 அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருடைய பாக்கெட்ல டிச்சுக்குள்ள இருந்து ஆட்டையை போட்ட அந்த மருந்து பாட்டில் இருக்கும். அதை பயன்படுத்தி 1 மணி நேரத்துக்கு மேலானதால இப்போ அதை மறுபடியும் பயன்படுத்தலாம். சோ அதை பயன்படுத்தி